மண்பாண்டங்கள் மண் பானைகள்லாம் செய்யக்கூடிய குயவர் வீடு பார்க்க போகிறோம். இதோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குயவர் வீடுன்றது. இதுவுமே தமிழ் பாரம்பரிய முறைப்படி அப்படியே அமைக்கப்பட்ட ஒரு குயவர் வீடு. இது உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்ற வீடுகள் மாதிரி குயவர்களோட வீடுகள்லயும் திண்ணைகள் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆனா மற்ற வீடுகள்ல இருந்த அளவுக்கு திண்ணைகள் வந்து உயரமா இல்ல, திண்ணைகளோட உயரம் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது இல்லாம இரண்டு அறைகள் இருக்கு. இந்த இரண்டு அறைகள்லயும் சில மண்பாண்டங்கள் இருக்குது, அவங்க செஞ்ச ஒரு கைவினை பொருட்கள் மாதிரியான மண்ணில் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது. இது இல்லாமல் அவங்களோட திருமண முறை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உள்ள ஒரு அறையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அதை நேரில் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். இப்போ நம்ம குயவர் வீடு பார்த்தோம். இந்த குயவர் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டங்கள் எல்லாம் லைவாக செய்கிறாங்க. இப்போ அந்த வகையில் ஒரு சின்ன பானையை இப்போ இங்கே ஒருத்தர் செய்ய போகிறாரு, அதை நம்ம பார்க்கலாம் எப்படி அவங்க செய்கிறாங்க. பானை செஞ்சிட்டாங்க. இந்த பானையை செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகலை, எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த பானை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பானையை காய வச்சு நெருப்பில் சுடுவாங்களாம், சுட்டால் இந்த பானை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு சின்ன பானையை அவர் செய்கிறத நம்ம லைவாக பார்த்தோம். இதே போலேயே சின்ன சின்ன சாமி பொம்மைகள், அது இல்லாமல் தண்ணீர் குடிக்கிற அந்த தண்ணீர் பாட்டில்கள், இதெல்லாம் கூட அவங்க மண்ணில் செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே அங்கே விற்பனைக்கும் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள், அதுவும் பார்க்கவே சூப்பர். பா, எத்தனையோ வீடு பார்த்தோம், எல்லா வீட்டையும் விட இந்த குடிசை வீடு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏசி வீட்டில் இருந்தால் கூட 1 டன் 2 டன் ஏன் 5 டன் போட்டால் கூட இந்தளவுக்கு ஒரு கூலிங்கே இருக்காது. அந்தளவுக்கு இந்த வீட்டை கூலிங்காக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக செவரும் பார்த்தீங்கன்னா எல்லா செவருமே மண்ணாலேயே கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே மாட்டோட சாணத்தை வச்சு ஒரு கலவையாக வச்சு பூசியிருக்காங்க. அதனால் இந்த வீட்டில் இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லுன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மண் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்மெல் அப்படியே தெரியுது. சூப்பரான வீடு இந்த வீடு தான், எனக்கு பிடிச்ச வீடு இந்த வீடாக நான் சூஸ் பண்ணுறேன். இதே போல் மற்ற வீடுகளில் உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீட்டுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்காம ஒரு தடவை போயிட்டே போயிடாதீங்க. இந்த வீட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது, என்னென்னா மரியான் படத்தில் தனுஷ் பாடுவார் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்னென்னு, அந்த வீடு அப்படியே இங்கே வரும்போது அந்த ஃபீல் வருது. மற்ற வீடுகளை போலவே இந்த வீட்லேயும் ஒரு திண்ணை இருக்குது, ரொம்ப எளிமையான திண்ணை. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா குழந்தைங்க தூங்குறதுக்காக கட்டுற அந்த யானைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தூளி, அது இல்லாமல் அவங்க தங்களோட துணிகளை காய போடுற மூங்கில் கட்டைகள், இன்னும் அவங்க பயன்படுத்துகிற அந்த அடுப்பு எல்லாமே உள்ளே இருக்குது. அதை நீங்கள் அப்படியே சும்மா ஒரு விசிட் போய் பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு புதுமையான.
பார்த்தீங்கன்னா நெல் குத்துற உரலும் உலக்கையும் இருக்கு. இதில் எப்படி நெல் குத்துவாங்க அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த நெல் குத்தும்போது ஒரு சூப்பரான பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டையும் இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போறீங்க. முத்து சம்பா நெல்லு குத்தி தங்கமே தங்கம், முற்றத்தில சோறு பொங்கி தங்கமே தங்கம், குத்து விளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், கொத்து விளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், ஆடியில் வெத வெதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், ஆடியில் வெத வெதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம், கழனியெல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடை முடைபவர் வீடு மாதிரியே பாய் முடைபவர் வீடு. அந்த வீடை போலவே இதுவும் ரொம்ப சின்ன வீடாக சிம்பிளாக இருக்குது. ரெண்டு பக்கமும் இதில் திண்ணைகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவர்கள் எல்லாமே சாணத்தை வந்து ஒரு சிமெண்ட் கலவை மாதிரி ஃபுல்லாக செவர்களுக்கு பூசியிருந்தாங்க. இங்கே வந்து செங்கலை அப்படியே வந்து செங்கலை மட்டுமே வச்சு அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. செவரே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பூசலை, அப்படியே எம்டியாக செங்கல் மாதிரி இருக்குது. உண்மையிலுமே பாய் முடையிறவங்க வீடும் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் கட்டப்பட்டதுன்றதால இந்த வீடு இப்படி இருக்குது. இதை வந்து நம்ம உள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த வீடு எப்படி இருக்குன்னு ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.